நம்மோடு நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளரும் மயிலாடுதுறை வேட்பாளருமான காளியம்மாள் இணைந்திருக்கிறார். வணக்கம். தேர்தல் கணத்திலிருந்து இணைந்திருக்குங்க. கரும்பு விவசாய சின்னம் கடைசி வரை முயற்சித்து கிடைக்கல. ஒளி வாங்கி சின்னத்தில் நீங்கள் இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறீர்கள். நீங்கள் தாமதமாக விண்ணப்பித்து விட்டு தேர்தல் ஆணையம் கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுவது சரியா என்கிற ஒரு கேள்வி வருகிறது. இல்ல, தாமதமா நாங்க விண்ணப்பிச்சிருந்தோம். இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் சொல்லப்பட்டிருக்க ஒரு ஒரு நாள் ஒதுக்குறாங்க. ஒரு 10ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி அப்படின்னு ஒரு நாள் ஒதுக்கப்படுகிறது. அந்த 16ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்கணும்ல. தமிழ்நாட்டுல 7 விழுக்காடு, கிட்டத்தட்ட 6.77 விழுக்காடுன்னு வச்சுக்கோங்க. 7 விழுக்காடு வாக்கு 4 தேர்தல்கள்ல அதே சின்னத்தை வச்சு போட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு குறைந்தபட்சம் அவங்க வந்து முன்னுரிமைக்கு வர்றாங்களா வரலையான்னு கூட அந்த காத்திருப்பு நாள் கூட நாங்க சொல்ல, நீங்க கொடுத்த அந்த நாள் கூட இல்லாம அது கிட்டத்தட்ட 16ஆம் தேதி நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க ஓபனிங் டேட்டுன்னு. 14ஆம் தேதி விண்ணப்பிச்சிருக்காரு. அந்த விண்ணப்பத்தை நீங்க ஏற்று கரும்பு விவசாய கொடுத்துருக்கீங்க. அவர் நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம என்ன கேட்கிறோம், தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது முன்னாடி ஒரு தனித்த செயல்பாடாக தன்னுரிமை பெற்ற ஒரு அமைப்பாக இருந்தது அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லிக்கலாம். ஆனா இன்னைக்கு வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இப்ப தேர்தல் ஆணையம் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைகூலிமாக மாறிந்தது மாதிரியான ஒரு தோற்றம் தான். ஏன் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடிஎங்ல இருக்கக்கூடிய அமித் மால்யா என்ன பண்ணாரு, தேர்தல் தேதி இதுதான் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தேதியை அறிவிக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாங்க, அப்ப ஓம் பிரகாஷ் வந்து தேர்தல் ஆணையரா இருக்காரு, அவர் வந்து இது அனுமானத்தின் அடிப்படையில அவர் சொல்றாருங்க அப்படின்னு சொல்லல, எப்படி இது கசஞ்சதுன்னு கேக்குறாரு. அப்ப உங்கள்ட்ட இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி விங்கத்துக்கு தகவல் கசிந்ததா அவரே சொல்றாரு, தேர்தல் ஆணையரே வந்து சொல்றாரு. அப்ப இது இந்த மாதிரியான சூழல் எப்படி பாருங்க, தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற நிலைமைய பாருங்க. நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் பறிக்கப்படுது, தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டுல யார் ஒருவரும் அதை பத்தி பேசல, வாய் திறக்கல, குறைஞ்சபட்சம் ஆதரவு தரல. ஆனால் தற்போதைக்கு பிசிகாவுடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சின்னமும் இந்த பக்கம் மதிமுகவோட சின்னமும் பறிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் கேக்குறீங்க அப்படின்னா, மதிமுக ஒரு தொகுதியில தான் போட்டிடுது, பிசிகா 2 தொகுதியில போட்டிடுது, அதனால அந்த சின்னத்தை கொடுக்க மாட்டோம்ன்றாங்க. அதே நேரத்துல அமமுக 2 தொகுதியில தான் போட்டிடுது, தமிழ் மாநில காங்கிரஸ் 2 தொகுதியில தான் போட்டிடுது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரி 3 தொகுதியில போட்டிடுது. போட்டிடுற பட்சத்துல அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக அவங்களுக்கான சின்னம் வழங்கப்படுது அப்படின்னா, இது என்ன மாதிரியான ஜனநாயகம், தேர்தல் ஆணையம் யாருக்காக செயல்படுகிறது? அப்படியெல்லாம் இல்ல, நீங்க தவறா சொல்றீங்க. என்ன தேர்தல் ஆணையத்துடைய வழிமுறைகளை விதிமுறைகளை சரியாக பின்பற்றிருக்கோம், அப்படித்தான் சைக்கிள் சின்னம் தமாகாவுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. சரி, இப்ப நாங்க என்ன சொல்றோம், இது இந்த விதிமுறைய மதிமுக வந்து சரியா பண்ணலங்கிறீங்களா, விடுதலை சிறுத்தை சரியா பண்ணலங்கிறீங்களா, நாம் தமிழர் நாங்க தாமதமா கொடுத்துட்டோம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இந்த 2 கட்சிகளும் தாமதமா கொடுத்தாங்கன்னு அவங்க மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? நாங்க என்ன கேக்குறோம், அவங்க சொன்ன மாதிரி நீங்க 3 இடத்துல போட்டிடுறீங்க, சரி உங்களுக்கு நீங்க கேட்ட சின்னத்தை வழங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமமுக 2 இடத்துல தானே போட்டிடுறாங்க, அதே 2 இடம் தானே விசிகாவும் போட்டிடுது. ஏன் விசிகாவுக்கு பான சின்னத்தை கொடுக்கல, இவங்களுக்கு மட்டும் அந்த குக்கர் சின்னத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப யாருடைய கூட்டணியில இருக்கிறதுனால, இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. முன்னாடி அதிமுக கூட்டணியில இருந்தாங்க, அதன் மூலமாக எப்படியாவது தமிழ்நாட்டுல அவங்களுடைய எத்தனை சீட் வென்றாலும் அந்த கூட்டணி கணக்குல போயிடும். ஆனா இப்போ தனித்து விடப்பட்ட மாதிரி போயிட்டாங்க, வேற வழி இல்லை அவங்களுக்கு. இந்த நாம் தமிழர் கட்சிக்கான சின்னம் பறிக்கப்பட்டதுக்கு காரணமே அதுதான். 3வது பெரிய கட்சியா தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி இருக்கு, அதை தகர்த்தணும் அப்படின்ற ஒற்றை காரணத்திற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்நோக்கம் தான் தேர்தல் ஆணையம் அதனுடைய வழிகோலாக இருந்து சின்னத்தை பிடுங்குச்சு. இப்ப அதே காலகட்டம் தான், இப்ப ஒண்ணும் இல்லாம இப்ப தனித்து நிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல இவங்களோட வாக்கு வங்கியை காட்டியே ஆகணும்ன்றதுக்காக அவங்களோட கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் கேட்கற சின்னத்தை கொடுத்துட்டு மற்ற கட்சிகளுக்கு சின்னத்தை கொடுக்காமல் ஜனநாயக படு துரோகம், தேர்தல் ஆணையம் என்ற பெயர்ல நாம் பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக இயக்கி கொண்டிருக்குது அப்படின்றதுதான் இதுல யதார்த்தமாக தெள்ள தெளிவா தெரியும். இப்ப நீங்களே பலமுறை சொல்லியிருக்கீங்க, சின்னம் என்பது இன்றைக்கு சமூக வலைதளம் வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, ஒரு வார காலத்தில் கூட இல்ல ஒரு மணி நேரத்தில் கூட சின்னத்தை நாங்கள் எளிதில் கொண்டு போய் சேர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி நீங்க சொல்லி நம்பிக்கையா சொல்றப்ப உங்களுக்கு மாற்று ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்க, இன்னும் 3 வார காலம் அவகாசம் இருக்கின்ற பொழுது அந்த அவகாசத்துல நீங்க சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருவீங்க, அப்புறம் ஏன் இன்னொரு கட்சி மீது ஏன் குற்றச்சாட்டு சொல்றீங்க? நீங்க குற்றச்சாட்டு சொல்றது தோல்வி பயத்தினால நீங்க சொல்றீங்கிறாங்க. அது எங்க பாருங்க, அது எங்களுடைய வேலை, எங்களுடைய செயல்பாடு. நாங்க என்ன கேட்கிறோம், ஜனநாயக ரீதியா ஒரு கேள்வி கேட்கிறோம். 2 பிள்ளைங்க இருக்கும்போது ஒரு பிள்ளைக்கான சலுகை ஒரு மாதிரியும் இன்னொரு பிள்ளைக்கான சலுகை ஒரு மாதிரியும் ஏன் இருக்கு? இதற்கு பேர் ஜனநாயகமா? இங்க வலுத்தவர்கள் மட்டும்தான் வாழ முடியுமா? ஏன்